எல்லாருக்கும் வணக்கம். பேன் நீட் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. பிளீஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது கரெக்டா போராடுங்க. நீட்டை எப்படியா பேன் பண்ண முடியும்? நீட் என்ற எக்ஸாம் ஃபுல் இந்தியாலயும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காலேஜ்லயும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா, அந்த 100 சீட்ல 15 சீட்டை நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துடுறோம். அதாவது நம்ம 100 பேர் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறான்னா, அதுல ஒரு 15 பேர் நார்த் இந்தியன்ஸ் படிக்கிறத பாப்பீங்க. யாரா இவங்க எல்லாம், எங்க இருந்து வராங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாம் நீட்டை பேஸ் பண்ணி தான் வராங்க. அவங்களுக்கு எப்படி நம்மளோட காலேஜஸ்ல படிக்கிறது குறிமை இருக்கோ, அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற 173 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்கள்லயும் படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அத படிக்கிறதுக்காக அவங்க நீட் எக்ஸாம் எழுதணும். சோ நீட் எக்ஸாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா எழுதணும். தமிழ்நாட்டுல நீட்ட பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போராடுங்க. நீட்ட பேன் பண்ணுங்க, நீட்ட பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஆக்சுவலா கான்செப்டுவலா கரெக்ட் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நீட்டை நம்மளால பேன் பண்ண முடியாது. தமிழ்நாடு தவிர்த்து மத்த எல்லா ஸ்டேட்டுமே நீட்டை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. நான் நீட்டுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணும் போதே கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீட்டை பேன் பண்ணுங்க, நீட்டை பேன் பண்ணுங்க. இட்ஸ் நாட் த வே டு வர்க். பெரிய கொடுமை என்னன்னா, இப்ப என்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சார் அப்போ நீட் ஒருவேளை கேன்சல் ஆயிடுமா சார்னு. போச்சுடா, இப்படிதானடா போன வருஷம் ஃபுல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன்லயே வச்சு 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 சாவடிச்சோம். மறுபடியும் அதே வேலையை ஆரம்பிக்கிறோம்யா. திரும்ப ஒன்னு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லுன்னு கேட்டோம், இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. இல்லன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுற வரைக்கும் இருக்கு. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை எடுத்துட்டு போங்க. நீ நீட்டுக்கு பேன் வாங்கி தொலைஞ்சேனா, அதாவது நீட் பேஸ்ட் அட்மிஷனுக்கு தமிழ்நாட்டுல பேன் வாங்கி தொலைஞ்சா ரொம்ப சந்தோஷம். பட் அப்படி நடக்காத வரைக்கும் தயவு செஞ்சு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ கொலப்பறத நிறுத்துங்க. As on date, இன்னைக்கு தேதியில பிராக்டிக்கலா பேசணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும் பேரலலா. பிளீஸ் அத புரிஞ்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. CBSE ஸ்டூடெண்ட்ஸ்னா பெரிய லெவலு, ஸ்டேட் போர்டுனா சிலபஸ் ரொம்ப கேவலமானது அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா கிடையாது. CBSE புக்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குக்கும் பேரலா நம்மளோட டாபிக்கும் இருக்குன்னு என்னால புக்ல எடுத்து காமிக்க முடியும். நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி தப்பு. நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜியை கூட தாண்டி நம்மளுடைய குவெஸ்டின் பேட்டர்ன் தப்பு. புக்குக்கு பின்னாடி ஒரு 10 குவெஸ்டின் இருக்கும், 20 குவெஸ்டின் இருக்கும். அந்த 20 குவெஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டேட் போர்டுடைய ஒரு நிலைமை. ஸ்டேட் போர்டு புக்ல பின்னாடி இருக்கிற நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளத்தை கூட அதிகமா உட்காந்து நம்ம ஆளுங்க சால்வ் பண்ண மாட்டாங்க. ராதர் அதுலயே இம்பார்ட்டன் படிச்சு படிச்சு நாசமா போனோம். அனிதாவோட விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1176 மார்க் நம்ம தங்கச்சி அனிதா வாங்கியிருக்கா. பட் அவ அத 12th சிலபஸ்ல வாங்கியிருக்கா. நீட் பரீட்சைங்கிறது 11th ஸ்டாண்டர்ட் பாதி, 12th ஸ்டாண்டர்ட் பாதி. எத்தனை ஸ்கூல்ல 11th எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் தான் ஏதோ புண்ணியத்துல உதயச்சந்திரன் IAS மூலமாவோ ஏதோ ஒரு புண்ணியத்துல தமிழ்நாட்டுல முதல் தடவையா 11th ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் உண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. 10th முடிச்சதுக்கு அப்புறமா 11th முடிச்சதுக்கு அப்புறமா 12th படிச்சிருக்கணும். அதனாலதான் 11th +1 12th +2 பேர் வைக்கிறான். காரணம், 10th கிரவுண்ட் ஃபுளோர்னா 11th ஃபர்ஸ்ட் ஃபுளோர், 12th செகண்ட் ஃபுளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டாம செகண்ட் ஃப்ளோர் கட்டவே முடியாது. நம்ம ஆளுங்க 2 வருஷமா நாங்க நேரடியா செகண்ட் ஃப்ளோர கட்டறோம்ன்ற பேர்ல நேரடியா 12th கோச்சிங் கொடுக்கறாங்க. 11th ஃபண்டமெண்டல நம்ம பசங்களுக்கு பண்ணாத ஒரே காரணத்தினால தான் நம்ம புள்ளைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல திணறாங்க. கிரேட் திங் இஸ் தி ஃபர்ஸ்ட் குட் திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் இனி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் 11th பப்ளிக் எக்ஸாம் வச்சிருக்கு. சோ 11th நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா படிச்சு 12th நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா படிச்சாலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண போறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் எழுதணும். அது நம்மளுடைய உரிமை. காரணம், நம்ம எப்படி அதர் ஸ்டேட் ஆளுங்களுக்கு நம்ம காலேஜ்ல இட ஒதுக்கீடு கொடுக்கறோமோ அந்த மாதிரி
நம்ம மத்த எல்லா ஸ்டேட்ல இருக்கிற காலேஜஸ்லயும் நம்மளுக்கு சீட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. பிளீஸ் அத புரிஞ்சுக்கோங்க. பசங்களை தயவு செஞ்சு தப்பான கைடன்ஸ் கொடுக்காதீங்க. டே இன்னைக்கு நிலைமை பிராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு நிலைமை நீட் இருக்குடா தம்பி, நீ உட்காந்து ஒழுங்கா நம்மளுடைய சப்ஜெக்ட படிக்கிறது போக லெவன்த் ஸ்டாண்டர்ட் போர்ஷனா ஒழுங்கா படிச்சிருந்தியா, அதையே நீ ஒழுங்கா படிச்சுக்கோன்னு சொல்லுங்க. ஐஐடிலயும் என்ஐடிலயும் சேர்றதுக்கு ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்னு இருக்கு. அந்த எக்ஸாம நம்ம ஆளுங்கள்ல எத்தனை பேரு கிராக் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளுக்கு எல்லாம் ஐஐடில படிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? இருக்கு. ஆனா அது எதுக்குமே நம்ம ரெடி ஆகல. ரெடி பண்ற வேலைகளை பண்ணுங்க. யார எதிர்த்தியா நீ போராடணும்? லெவன்த்ல லெவன்த் நடத்தாத ஸ்கூல்ஸையும் அத ஒழுங்கா கண்காணிக்காத கவர்மெண்டையும் எஜுகேஷன் மினிஸ்டரையும் ஏயா எங்க குவாலிட்டி குறைஞ்சிச்சு, ஏயா இப்படி ஒழுங்கா லெவன்த்ல லெவன்த் நடத்தல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஏயா எங்க பிள்ளைங்களை தயார் பண்ணலன்னு சொல்லி அவங்க கிட்ட போராடுங்க. பேன் நீட், சத்தியமா நீட்ட பேன் பண்ண முடியாது. நீட்ட பேஸ் பண்ணி நம்மளுடைய மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பேன் பண்ண முடியும். சோ அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றது தயவு செஞ்சு கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு வெதர் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் விளக்கு வந்தாலும் வராட்டினாலும் நம்ம பிள்ளைங்களை பிளீஸ் இந்தியா லெவல்ல நடக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ தயாரிங்க. தமிழ இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் போகணும். ஏன்னா மத்த ஸ்டேட்டுக்காரன் அவ்வளவு பேர் நம்ம கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். வெறும் 3000 சீட்டு தான் மெடிக்கல் சீட்டு கவர்மெண்ட் சீட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னா நம்ம பசங்க நீட் எழுதி அந்த 3000 சீட்டுக்குள்ள மட்டும் போராடாம இந்தியா லெவல்ல இருக்கிற 173 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான சீட்டுகளுக்கும் நம்மளுக்கு உரிமை உண்டுன்றதுக்காகவாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதட்டும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம பசங்க எழுதுறது நல்லதுதான். ஜெய்ஹிந்த்.